ஓம் சாந்தி. 13 ஏப்ரல் 2020. இன்றைக்கான அவ்யக்த முரளி. தந்தை கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, புருஷோத்தம சங்கமயுக பிராமணர்களாகிய நீங்கள் இப்போது ஈஸ்வரனின் மடியில் வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் மனிதரிலிருந்து தேவதைகளாக ஆக வேண்டும். ஆகவே தெய்வீக குணங்களும் வேண்டும். கேள்வி: பிராமண குழந்தைகள் எந்த விஷயத்தில் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும்? ஏன்? பதில்: முழு நாளின் அட்டவணையில் எந்த ஒரு பாவ கர்மமும் இருக்கக்கூடாது. இதில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்கள் முன்னிலையில் பாபா தர்மராஜரின் ரூபத்தில் நின்று கொண்டிருக்கிறார். சோதித்து பாருங்கள், யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் இருந்தோமா? ஸ்ரீமத்படி எத்தனை சதவீதம் நடக்கின்றோம்? இராவண வழிப்படியோ நடக்கவில்லையே. ஏனென்றால் பாபா உடையவராக ஆன பிறகு ஏதேனும் விகர்மங்கள் நடந்தால் 100 மடங்காக தண்டனை கிடைக்கும். ஓம் சாந்தி. பகவானின் வாக்கு இதுவோ குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு மனிதரையோ தேவதையோ பகவான் எனச் சொல்ல முடியாது. இங்கே நீங்கள் அமரும்போது புத்தியில் இருக்க வேண்டும். நாம் சங்கமயுக பிராமணர்கள் இதுவும் சதா யாருக்கும் நினைவு இருப்பதில்லை. தங்களை உண்மையிலேயே பிராமணர் என உணர்ந்து கொண்டுள்ளனர் என்பதும் கிடையாது. பிராமண குழந்தைகள் பிறகு தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். நாம் சங்கமயுக பிராமணர்கள். நாம் சிவபாபா மூலமாக உத்தமராகிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நினைவு கூட அனைவருக்கும் இருப்பதில்லை. அடிக்கடி இதை மறந்து போகின்றனர். அதாவது, நாம் புருஷோத்தம சங்கமயுக பிராமணர்கள். இது புத்தியில் நினைவிருந்தால் கூட ஆகா சௌபாக்கியம். எப்போதும் நம்பர் வாரியாக இருக்கத்தான் செய்கிறார்கள். அனைவரும் அவரவர் புத்தியின் அனுசாரம் புருஷார்த்திகளாக இருக்கின்றார்கள். இப்போது நீங்கள் சங்கமயுகத்தவர்கள், புருஷோத்தமர் ஆகக்கூடியவர்கள். நீங்கள் அறிவீர்கள், நாம் எப்போது மிக அன்பான தந்தையை நினைவு செய்கிறோமோ அப்போதுதான் நாம் புருஷோத்தமர்களாக ஆகின்றோம். நினைவின் மூலமாகத்தான் நம்முடைய பாவங்கள் அழிகின்றது. யாராவது பாவம் செய்வார்களானால் அது 100 மடங்காக அதிகரித்துவிடும். முன்பு பாவம் செய்தவர்களுக்கு 10% தான் அதிகரித்தது. இப்போது அது 100% அதிகரிக்கின்றது. ஏனென்றால் இப்போது நாம் ஈஸ்வரனின் மடியில் வந்துவிட்ட பிறகு பாவம் செய்கிறீர்கள் என்றால் 100 மடங்காகிவிடும். குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள். பாபா நம்மை புருஷோத்தமர் மற்றும் தேவதை ஆக்குவதற்காக படிப்பிக்கின்றார். இந்த நினைவு யாருக்கு நிலையாக உள்ளதோ அவர்கள் அலௌகிக சேவையையும் அதிகம் செய்து கொண்டே இருப்பார்கள். சதா மலர்ந்த முகமுள்ளவர்களாக ஆக்குவதற்கு மற்றவர்களுக்கும் வழி சொல்ல வேண்டும். எங்கே சென்றாலும் சரி, புத்தியில் இது நினைவில் இருக்க வேண்டும். நாம் சங்கமயுகத்தில் இருக்கிறோம். இது புருஷோத்தம சங்கமயுகம். அவர்கள் புருஷோத்தம மாதம் அல்லது வருடம் என சொல்கின்றனர். நீங்கள் சொல்கின்றீர்கள், நாங்கள் புருஷோத்தம சங்கமயுக பிராமணர்கள். இதை நல்லபடியாக புத்தியிலே தாரணை செய்ய வேண்டும். இப்போது நாம் புருஷோத்தமர் ஆவதற்கான யாத்திரையிலே இருக்கின்றோம். இது நினைவிருந்தால் கூட மன்மனாபவ ஆகிவிட்டது. நீங்கள் புருஷோத்தம் ஆகி கொண்டிருக்கின்றீர்கள். புருஷார்த்தத்தின் அனுசாரம் மற்றும் கர்மங்களின் அனுசாரம். தெய்வீக குணங்களும் வேண்டும். மேலும் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். தங்களுடைய வழிப்படியோ மனிதர்கள் அனைவருமே செல்கின்றனர். அது இராவணனின் வழிமுறை.
ஆனால் நீங்கள் அனைவரும் ஒன்றும் ஸ்ரீமத்படி நடக்கின்றீர்கள் என்பதெல்லாம் கிடையாது. அநேகர் இராவணனின் வழிப்படியும் நடக்கின்றார்கள். ஸ்ரீமத்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சதவிகிதம் நடக்கின்றனர். சிலரோ 2% மட்டுமே நடக்கின்றார்கள். இங்கே அமர்ந்திருந்த போதிலும் சிவபாபாவின் நினைவில் அமர்வதில்லை. உங்களுடைய புத்தி எங்கெங்கெல்லாம் புத்தி அலைந்து கொண்டே இருக்கும். தினந்தோறும் தன்னைத்தான் பார்க்க வேண்டும். இன்று ஏதாவது பாவக்காரியம் செய்தாமல் இருந்தோமா என்று, யாருக்காவது துக்கமோ கொடுக்காமல் இருந்தேனா என்று தன்மீது மிகவும் கவனமாக இருக்க வேண்டியுள்ளது. ஏனென்றால் தர்மராஜரும் நின்று கொண்டுள்ளார் இல்லையா? இப்போதைய சமயம்தான் கணக்கு வழக்கை முடிப்பதற்கானதாகும். தண்டனைகளும் பெற வேண்டியிருக்கும். குழந்தைகள் அறிவார்கள், நாம் ஜென்ம ஜென்மாந்திரத்தின் பாவிகள். எங்கேயோகிலும் சிலர் கோவில்களுக்கு அல்லது குருவிடம் மற்றும் சிலர் இஷ்ட தேவதைகளிடம் செல்கின்றார்கள் என்றால் சொல்கின்றனர், நாமோ ஜென்ம ஜென்மத்தின் பாவிகள், என்னை காப்பாற்றுங்கள் என்று. என்மேல் இரக்கம் வையுங்கள், சங்கமுகத்தில் ஒருபோதும் இத்தகைய சொற்களை வெளிப்படுத்த மாட்டார்கள். சிலர் உண்மை பேசுகின்றனர், சிலர் பொய் சொல்கின்றனர். இங்கும் கூட அதுபோல் உள்ளனர். பாபா எப்போதுமே சொல்கின்றார், தனது வாழ்க்கை வரலாறு பற்றிய கதையை பாபாவுக்கு எழுதி அனுப்புங்கள் என்று. சிலரோ முற்றிலும் உண்மையை எழுதுகின்றனர், எதையுமே மறப்பதில்லை. வெக்கம் கூட வருகின்றது. இதையோ அறிவீர்கள், தீய கர்மம் செய்வதன் மூலம் அதன் பலனும் கூட தீயதே கிடைக்கும். அதுவோ அல்ப காலத்தின் விஷயம், ஆனால் இதுவோ நீண்ட காலத்தின் விஷயம். தீய கர்மம் செய்தால் தண்டனைகளை அடைவார்கள், பிறகு சொர்க்கத்திலும் மிக தாமதமாகவே வருவார்கள். இப்போது அனைத்தும் தெரிந்து விடுகிறது. யார் யார் புருஷோத்தமர் ஆகிறார்கள் என்று, அது புருஷோத்தம தெய்வீக ராஜ்யம். உத்தமத்திலும் உத்தமானது ஆத்ம ஆகிறீர்கள் இல்லையா? வேறு எந்த இடத்திலும் இதுபோல் யாருக்கும் மகிமை செய்ய மாட்டார்கள். மனிதர்களோ தேவதைகளின் குணங்களை பற்றி கூட அறிந்திருக்கவில்லை. மகிமைகளை பாடுகின்றனர் என்ற போதிலும் அது கிளிப்பிள்ளை போலத்தான். அதனால் பாபாவும் சொல்கிறார், பக்தர்களுக்கு புரிய வையுங்கள் என்று. பக்தர்கள் தங்களை பாவி தாழ்ந்தவர் என்று சொல்லும்போது அவர்களிடம் கேளுங்கள், நீங்கள் சாந்திதாமத்தில் இருந்தபோது அங்கே பாவம் செய்தீர்களா என்ன? அங்கோ ஆத்மாக்கள் அனைவரும் தூய்மையாக இருந்தனர். ஆனால் இங்கே தூய்மையற்று இருக்கின்றார்கள். ஏனென்றால் தமோ பிரதான உலகமாக இருக்கின்றது இது. புது உலகத்திலோ தூய்மையாக உள்ளனர். தூய்மையற்றவராக ஆக்குபவர் இராவணன். இந்த சமயம் குறிப்பாக பாரதம், பொதுவாக முழு உலகின் மீது இராவண ராஜ்யம்தான் உள்ளது. ராஜா ராணி எப்படியோ பிரஜைகளும் அப்படியே. மிக உயர்ந்தவர் மற்றும் மிக தாழ்ந்தவர் இங்கே அனைவரும் பதீதமானவர்கள். பாபா சொல்கிறார், நான் உங்களை பாவனமாக்கிவிட்டுத்தான் செல்கின்றேன். பிறகு உங்களை யார் தூய்மையற்றவராக ஆக்கியது? இராவணன். இப்போது நீங்கள் மீண்டும் எனது வழிமுறைப்படி பாவனமாகி கொண்டிருக்கின்றீர்கள். பிறகு அரைக்கல்பத்திற்கு பின் இராவணனின் வழிப்படி தூய்மையை இழந்தவர் ஆவீர்கள். அதாவது தேக அபிமானத்தில் வந்து விகாரங்களின் வசமாகி விடுகின்றீர்கள். அது அசுரவழி என சொல்லப்படுகின்றது. பாரதம் தூய்மையாக இருந்தது, அதுதான் இப்போது தூய்மையற்று மாறிவிட்டது. மீண்டும் தூய்மையாக வேண்டும். பாவனமாக்குவதற்காகத்தான் பதீத பாவனர் பாபா வரவேண்டியுள்ளது. இந்த சமயம் பாருங்கள், எவ்வளவு ஏராளமான மனிதர்கள் இருக்கிறார்கள். நாளை எவ்வளவு பேர் இருப்பார்கள்?
யுத்தம் கூட நடைபெறும். மரணம் என்பது எதிரிலேயே இருக்கின்றது. நாளை இவ்வளவு பேரும் எங்கே செல்வார்கள்? அனைவருடைய சரீரங்கள் மற்றும் இந்த பழைய உலகம் விநாசமாகிவிடும். இந்த ரகசியம் இப்போது உங்களுடைய புத்தியில் உள்ளது. நம்பர்வார் புருஷார்த்தத்தின் அனுசாரம் நாம் யாருக்கு முன்னிலையில் அமர்ந்துள்ளோம் இதையும் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. குறைந்ததிலும் குறைந்த பதவி பெறக்கூடியவர்கள் டிராமா அனுசாரம் என்னதான் செய்ய முடியும்? அதிர்ஷ்டத்தில் இல்லை. இப்போது குழந்தைகள் சேவை செய்ய வேண்டும். பாபாவை நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் சங்கமயுக பிராமணர்கள். நீங்கள் பாபாவுக்கு சமமாக ஞானக் கடலாக சுகத்தின் கடலாக ஆக வேண்டும். ஆக்கக்கூடிய பாபா கிடைத்துள்ளார் இல்லையா? தேவதைகளின் மகிமை கூட பாடப்படுகின்றது சர்வகுண சம்பன்னன் என்று. இப்போதோ இந்த குணங்கள் உள்ளவர்கள் யாருமே கிடையாது. தன்னிடம் சதா கேட்டுக்கொண்டே இருங்கள். நாம் உயர்ந்த பதவி பெறுவதற்கு தகுதி உள்ளவரா என்று எதுவரை ஆகியிருக்கின்றோம்? சங்கமயுகத்தை நல்லபடியாக நினைவு செய்யுங்கள். நாம் சங்கமயுக பிராமணர்கள், புருஷோத்தமர்களாக ஆகக்கூடியவர்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் புதிய உலகத்தின் புருஷோத்தமர் அல்லையா? குழந்தைகள் அறிவார்கள். நாம் பாபாவுக்கு முன்னிலையில் அமர்ந்துள்ளோம். அதனால் இன்னும் அதிகமாகவே படிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் வேண்டும். கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் படிப்பதில்லை என்பது தெளிவாகின்றது. புத்தியில் பதிவதில்லை. 5% கூட பதிவதில்லை. நாம் சங்கமயுக பிராமணர்கள் என்பது கூட நினைவிருப்பதில்லை. புத்தியில் பாபாவின் நினைவு இருக்க வேண்டும். சக்கரம் சுற்றி கொண்டேதான் இருக்க வேண்டும். புரிதலோ மிகவும் சுலபமானது. தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். அவர் அனைவரை காட்டிலும் பெரிய தந்தையாக இருக்கின்றார். தந்தையே சொல்கின்றார், என்னை நினைவு செய்வீர்களானால் உங்களுடைய பாவங்கள் விநாசமாகிவிடும் என்று. நாம் தான் பூஜைக்குரியவர்களாக இருந்தோம். நாமே தான் இப்போது பூசாரியாகவும் இருக்கின்றோம். இந்த மந்திரம் மிகவும் நல்லதாகும். அவர்கள் பிறகு ஆத்மாவாகவே ஆத்மாவோதான் பரமாத்மா என சொல்லிவிட்டார்கள். என்னென்ன சொல்கிறார்களோ அனைத்துமே தவறாகும். நாம் தூய்மையாக இருந்தோம். இப்போது 84 பிறவி சக்கரத்தை சுற்றி வந்திருக்கின்றோம். இப்போது இப்படி ஆகிவிட்டோம். இப்போது நாம் திரும்பி செல்ல வேண்டியிருக்கின்றது. இன்று இங்கே இருக்கின்றோம். நாளை வீட்டிற்கு செல்வோம். நாம் எல்லையற்ற தந்தையின் வீட்டிற்கு செல்கின்றோம். இது எல்லையற்ற நாடகம். இது இப்போது மீண்டும் முன்போலவே நடைபெறப் போகின்றது. பாபா சொல்கிறார், தேகத்துடன் கூட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து தன்னை ஆத்மா என உணருங்கள். இப்போது நாம் இந்த சரீரத்தை விட்டுவிட்டு வீட்டிற்கு செல்ல இருக்கின்றோம். இதை உறுதியாக நினைவு செய்யுங்கள். நாம் ஆத்மா, இதுவும் கூட நினைவிருக்குமானால் புத்தி மூலம் முழு உலகத்தின் சந்நியாசமாகிவிட்டது. சரீரத்தின் சந்நியாசமும் ஆகிவிட்டது என்றால் அனைத்திலிருந்தும் சந்நியாசம். அந்த ஹடயோகிகள் ஒன்றும் முழு உலகை சந்நியாசம் செய்வதில்லை. அவர்களுடையது அரைக்குறையானது. நீங்களோ முழு உலகையும் தியாகம் செய்ய வேண்டும். தன்னை தேகம் என உணர்ந்திருந்தால் பிறகு காரியமும் அதுபோலவே செய்கின்றனர். தேக அபிமானியாவதால் திருட்டு, பொய் பேசுவது, பாவம் செய்வது, இவை அனைத்தும் பழக்கமாகிவிடுகின்றன. சப்தமாக பேசவும் பழக்கமாகிவிடுகின்றது. பிறகு சொல்கின்றனர், எனது சப்தமே அப்படித்தான் என்று. ஒரு நாளில் 25-30 பாவங்களும் கூட செய்கின்றார்கள். பொய் பேசுவதும் பாவமாகிறது இல்லையா? பழக்கமாகிவிடுகின்றது. பாபா சொல்கிறார், சப்தத்தை குறைப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்களேன். சப்தத்தை குறைப்பதில் தாமதமாவதில்லை.
நாயை கூட வளர்க்கின்றனர். நாயை கூட வளர்க்கின்றனர் என்றால் நல்லதாகிவிடுகின்றது. குரங்குகள் எவ்வளவு துடுக்குத்தனமாக உள்ளன! பிறகு யாரிடமாவது சிறைப்பட்டு வளர்க்கப்பட்டால் நடனம் கூட ஆடுகின்றன. மிருகங்கள் கூட சீர்திருத்தி விடுகின்றன. மிருகங்களை சீர்திருத்துபவர்கள் மனிதர்கள். மனிதர்களை சீர்திருத்துபவர் பாபா. பாபா கூறுகின்றார், நீங்களும் மிருகங்களைப் போல்தான் இப்போது இருக்கின்றீர்கள். ஆக என்னையும் கூட ஏதாவது அவதாரம் என சொல்லிவிடுகிறீர்கள். எப்படி உங்களுடைய செயல்பாடுகள் உள்ளனவோ அதைவிடவும் கீழாக என்னை ஆக்கிவிட்டீர்கள். இதையும் நீங்கள்தான் அறிவீர்கள். உலகத்திற்கு தெரியாது. பின்னாளில் உங்களுக்கு சாட்சாத்காரமும் ஆகும். எப்படி எப்படி தண்டனைகள் பெறுகின்றனர் என்பதும் உங்களுக்கு தெரிய வரும். அரை கல்பமாக பக்தி செய்திருக்கின்றீர்கள். இப்போ பாபா கிடைத்திருக்கிறார். பாபா சொல்கிறார், எனது வழிமுறைப்படி நடக்கவில்லை என்றால் தண்டனை இன்னும் கூட அதிகமாகிக் கொண்டே போகும். அதனால் இப்போது பாவங்கள் முதலியவற்றை செய்வதை விட்டுவிடுங்கள். தன்னுடைய சாட்டு வையுங்கள். பிறகு அதோடு கூடவே தாரணையும் வேண்டும். யாருக்காவது புரிய வைப்பதற்கான பயிற்சியும் வேண்டும். கண்காட்சியின் சித்திரங்கள் மீது சிந்தனையை செலுத்துங்கள். யாருக்காவது நாம் புரிய வைப்பது முதல் முதல் விஷயமாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள். கீதையின் பகவான் யார்? ஞானக்கடலோ பதீத பாவனர், பரமபிதா பரமாத்மா இல்லையா? இந்த தந்தை ஆத்மாக்கள் அனைவருடைய தந்தையாக இருக்கின்றார். ஆகவே தந்தையின் அறிமுகம் வேண்டுமில்லையா? ரிஷி முனி முதலிய யாருக்குமே தந்தையின் அறிமுகம் கிடையாது. படைப்பினுடைய முதல் இடை கடை பற்றியும் தெரியாது. அதனால் முதல் முதலிலோ இதை புரிய வைத்து எழுத வையுங்கள். பகவான் ஒருவன்தான் என்று வேறொருவர் இருக்க முடியாது. மனிதர்கள் தங்களை பகவான் எனச் சொல்லிக்கொள்ள முடியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது நிச்சயம் உள்ளது. பகவான் நிராகாரராக உள்ளார். பாபா நமக்கு படிப்பு சொல்லித் தருகிறார். நாம் மாணவர்களாக இருக்கின்றோம். அவர் தந்தையாக இருக்கின்றார். ஆசிரியராகவும் உள்ளார். சத்குருவாகவும் உள்ளார். ஒருவரை நினைவு செய்வோமானால் ஆசிரியர் மற்றும் குரு இருவரின் நினைவு வரும். புத்தி அலையக்கூடாது. வெறுமனே சிவன் என்று சொன்னால் மட்டும் போதாது. சிவன் நம்முடைய தந்தையாகவும் இருக்கின்றார். மிக மேலான ஆசிரியராகவும் இருக்கின்றார். நம்மை உடன் அழைத்துச் செல்பவராகவும் இருக்கின்றார். அந்த ஒருவருக்கு எவ்வளவு மகிமை! அவரைத்தான் நினைவு செய்ய வேண்டும். ஒரு சிலர் சொல்கின்றனர், இவர்களோ போய் பிகேயை குருவாக ஆக்கிக் கொண்டார்கள் என்று. நீங்கள் குருவாகவே ஆகிறீர்கள் இல்லையா? பிறகு உங்களை தந்தை எனச் சொல்ல மாட்டார்கள். ஆசிரியர் குரு எனச் சொல்வார்கள், தந்தை அல்ல. மூவரும் என்று பிறகு அந்த ஒரே தந்தையை தான் சொல்வார்கள். அவர் அனைவரை காட்டிலும் பெரிய தந்தை. இதை நல்லபடியாக புரிய வைக்க வேண்டும். கண்காட்சியில் புரிய வைப்பதற்கான புத்தி வேண்டும். ஆனால் தன்னிடம் அவ்வளவு துணிச்சல் இருப்பதாக உணர்வதில்லை. பெரிய பெரிய கண்காட்சிகள் நடைபெறுகின்றன என்றால் நல்ல நல்ல சேவையில் ஈடுபாடு கொண்ட குழந்தைகள் சென்று சேவை செய்ய வேண்டும். பாபா இதற்கு தடை சொல்வதில்லை. இன்னும் போக போக சாது சன்னியாசிகளுக்கும் கூட நீங்கள் ஞானபானத்தை எய்து கொண்டே இருப்பீர்கள். எங்கே செல்வார்கள்? ஒரே புகலிடம்தான் உள்ளது. அனைவருக்கும் சத்கதி இந்த புகலிடத்தில்தான் கிடைக்க வேண்டும். இந்த புகலிடம் அத்தகையது. நீங்கள் அனைவருக்கும் தூய்மையாவதற்கான வழியை சொல்கிறீர்கள். பிறகு அவர்களானாலும் சரி, ஆகாவிட்டாலும் சரி, குழந்தைகளாகிய உங்களது கவனம் விசேஷமாக சேவை மீது இருக்க வேண்டும். குழந்தைகள் புத்திசாலிகள். தாம் என்ற போதிலும் சேவை முழுமையாக செய்யவில்லையெனில்
ராகு தசை பிடித்துள்ளது என பாபா புரிந்து கொள்வார். தசைகளோ அனைவர் மீதும் சுற்றுகிறதில்லையா? மாயாவின் நிழல் படிகின்றது. பிறகு 2 நாள் கழித்து சரியாகிவிடுகின்றார்கள். குழந்தைகள் சேவையின் அனுபவம் பெற்று வர வேண்டும். கண்காட்சிகளோ நடத்தி கொண்டே இருக்கின்றார்கள். மனிதர்கள் ஏன் புரிந்து கொண்டு எழுதுவதில்லை? நிச்சயமாக கீதை கிருஷ்ணருடையது அல்ல, சிவபகவான் பாடியது என்று. சிலரோ இது மிக நன்றாக உள்ளது என்று மட்டும் சொல்லிவிடுகிறார்கள். மனிதர்களுக்கு மிகவும் நன்மை செய்வது என்பதை அனைவருக்கும் காட்ட வேண்டும். ஆனால் நானும் இந்த ஆஸ்தியை பெற்றுக்கொள்வேன் என்று யாருமே சொல்வதில்லை. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளாகிய நம்முடைய காலை வணக்கங்கள், அன்பு நினைவுகளை தந்தைக்கு கூறிக்கொள்வோம், நமஸ்தேவும் கூறிக்கொள்வோம். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவதாக தேக அபிமானத்தில் வந்து சப்தமாக பேசக்கூடாது. இந்த பழக்கத்தை விட்டுவிட வேண்டும். திருடுவது, பொய் பேசுவது இவை அனைத்தும் பாவங்களாகும். இவற்றிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக ஆத்ம அபிமானியாகி இருக்க வேண்டும். 2வதாக மரணம் என்பது எதிரிலேயே இருக்கின்றது. அதனால் பாபாவின் ஸ்ரீமத் படி நடந்து தூய்மையாக வேண்டும். பாபா உடையவர்களாக ஆன பிறகு எந்த ஒரு தீய கர்மமும் செய்யக்கூடாது. தண்டனைகளிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்கான புருஷார்த்தம் செய்ய வேண்டும். வரதானம் நினைவு பலத்தினால் தனக்கான மற்றும் பிறருக்கான சிறந்த முயற்சியின் நிலைமை விதியை தெரிந்து கொள்ளக்கூடிய மாஸ்டர் திரிகாலத்தரசி ஆகுக. நினைவு பலத்தினால் தனக்கான மற்றும் பிறருக்கான சிறந்த முயற்சியின் நிலைமை விதியை தெரிந்து கொள்ளக்கூடிய மாஸ்டர் திரிகாலத்தரசி ஆகுக. எவ்வாறு விஞ்ஞானிகள் பூமியிலிருந்து விண்வெளிக்கு செல்வதற்கான ஒவ்வொரு வேகத்தின் விதியை தெரிந்திருக்கின்றனரோ, அதேபோன்று திரிகாலத்தரசி குழந்தைகளாகிய நீங்கள் அமைதி, அதாவது நினைவு பலத்தினால் தனக்கான மற்றும் பிறருக்கான சிறந்த முயற்சி மற்றும் மனநிலையை காண விதியை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். திவ்ய புத்தி உருவாகுவதால், நினைவின் சுத்த எண்ணத்தில் நிலைத்திருப்பதால் திரிகாலதர்சி பவ என்ற வரதானம் பிராப்தியாகிவிடுகிறது. மேலும் புது புது திட்டங்களை நடைமுறையில் கொண்டு வருவதற்கான யுக்தி தானாகவே எமர்ஜி ஆகிறது. ஸ்லோகன் அனைவருக்கும் உதவி செய்பவர் ஆகுங்கள். அப்போது அன்பு தானாகவே பிராப்தி ஆகிக்கொண்டே இருக்கும். அனைவருக்கும் உதவி செய்பவராகுங்கள். அப்போது அன்பு தானாகவே பிராப்தியாகிக் கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். ஓம் சாந்தி.